ஸ்கூலில் உங்கள் சார் டெஸ்ட்டு சொல்லியிருந்தாருன்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான 7 வழிகள். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்கூலை ஜேசிபி வச்சு இடிச்சிருங்க. ஆ ஹலோண்ணா, ஜேசிபி வரைக்கும் வருது நீங்கள் தானண்ணா? ஆ, 1 ஹவருக்கு பில்டிங் இடிக்கிறதுக்கு மட்டும் ஜேசிபி தேவைண்ணா, எவ்வளோண்ணா வரும்? சேனா பார்த்து பண்ணிக்கலாண்ணா. ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நான் சொல்கிற அட்ரஸ் மட்டும் டக்னு வந்துடுங்கண்ணா. நோ இந்தோருங்க, எந்த பில்டிங்ண்ணா பார்த்து அப்படியே ஃபுல்லாக இடிச்சு விட்ருங்க. தம்பி என்னப்பா அதை பார்க்க ஸ்கூல் பில்டிங் மாதிரி இருக்குது, இதை போய் இடிக்க சொல்கிறேன்? ஐய அண்ணா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கண்ணா. நாளைக்கு ஸ்கூலில் சார் டெஸ்ட்டு சொல்லியிருக்காரு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அடிக்கிறோம். வேறு எதுவும் தப்பான நோக்கத்துலலாம் நம்ம எதுவும் பண்ணலை. ஓ அதுக்கா தம்பி, ஏன் அதை முதலே சொல்லியிருக்கூடாதா? சிறப்பாக பண்ணிடலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, மலையை வரவீங்க. கிபி 1002 அந்தமான் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு தீவில் சில பழங்குடியின மக்கள்னால் மலையவே கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. அவங்க செய்கிற ஏதோ ஒரு சடங்குனால் அவங்களால மலையவே வர வைக்க முடிஞ்சிச்சு. இந்த மக்கள் இன்னும் அந்தமான் பக்கத்தில் ஏதோ ஒரு தீவில் வாழ்கிறதா நம்பப்படுது. போடு செம, போய் அவங்கள்ட்ட அந்த சடங்கை கற்றுக்கிட்டு வர்றோம், மலையை வர வைக்கிறோம், வெள்ளத்தை உருவாக்குறோம், ஸ்கூலை போடுறோம். முன்னேறி போடா நைஸ் மியூசிக் மேன், இவ்வளோதான் டான்ஸா? சிறப்பாக பண்ணிட வேண்டியதான். பாயிண்ட் நம்பர் 3, காய்ச்சல் வந்த மாதிரி ஆக்டிங் போடுங்க. அம்மா என்னால் சுத்தமாக முடியலம்மா, அப்படியே உடம்புலாம் கொதிக்குதுமா, ஐயோ காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுமா, இல்லைம்மா காய்ச்சல் வந்துருச்சுமா, ஐயோ முடியலம்மா, நடக்க முடியலம்மா, கால் வலிக்குதுமா, காலில் ஊசி குத்துற மாதிரி இருக்குமா, என்னால் முடியலம்மா, ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாதுமாம்மா. தி பெஸ்ட் ஆக்டிங் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் சின்னமணி. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காரு. சொல்லுங்கள் சின்னமணி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த அவார்ட் கிடச்சதுக்கு? இதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய சாருக்கு தான். பிகாஸ் அவர் தான் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னார், அதுக்காக தான் நான் இந்த ஆக்டிங்கை ரொம்ப நாளாக நான் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து நான் அந்த இடத்துல பண்ணியிருந்தேன். ஆல் க்ரெடிட் கோஸ் டு மை சார். பாயிண்ட் நம்பர் 4, டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். ஆ நிறுத்துப்பா, லைசன்ஸு, ஆர்சி புக்கு, ஹெல்மெட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். சார் நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் சார், அது ஆர்சி புக்கு லைசன்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சார், நான் எல்லாத்தையும் ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் சார். ஆ தெரியுது நீங்கள் ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு, இப்போ ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னு தெரியுது. அடா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கும் போது ஒரு கனவு வந்துருந்துச்சு, அந்த கனவுல இருந்தேமா நீங்கள் வண்டியில் வந்தீங்க, அப்போம்போது அந்த கனவுல நீங்கள் ஹெல்மெட் போடல. ஸோ ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதுங்கிறது சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் சார் நீங்கள் பேசுகிறதில்ல ஒன்றுமே பாயிண்ட் இல்லையே சார், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க சார். ஏ எனக்கு தெரியும் நான் பாயிண்ட் இல்லாமல் தான் பேசுகிறேன்னு, பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், அதனால வந்து உங்களுக்கு ஃபைன் போகிறதா இருக்கும். நீங்கள் இப்போது ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபைனை வந்து ரத்து பண்ணிடுவோம், இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக ஃபைன் போடுவோம். சார் சார் இல்லை சார், நான் வீட்டுக்கே போயிடுறேன் சார். ஓகே சார். பாயிண்ட் நம்பர் 5, ஜோசியம் சொல்லுங்கள். பட் டிவி மக்கள் அனைவருக்கும் இனிய அன்பார்த்த காலை வணக்கம். இன்று சனி தென்மேற்கு திசையிலும் குரு வடமேற்கு திசையிலும் இருப்பதால் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் ஏதேனும் மாணவர்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தால் அதை ரத்து செய்வது என்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் இவ்வாறு செய்வதின் காரணமாக வீட்டுக்கு நன்மைகள் பல வரும், அது மட்டும் இல்லாமல் பல ஆபத்துக்களை நாம் தடுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 6, கொரோனா மாதிரியான ஒரு வியாதியை உருவாக்கி விட்டுருங்க. ஆ ஹலோ கொய்னா கண்ட்ரியா? ஆமாம், அந்த கொரோனா வந்து உங்கள் நாட்டிலேருந்தே பரவுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் தான் உருவாக்குனீங்கன்னு கூட சொன்னாங்க. அது மாதிரி ஒரு நோய் உருவாக்குறதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆ ஆமாம், ஆ சொல் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ப்ளஸ் பாவக்காய் ப்ளஸ் தென்னமரம் ப்ளஸ் கொஞ்சோண்டு மண் ப்ளஸ் பச்சைப்புல். ஓகே 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிறப்பு செய்திகள், இன்று தமிழகத்தை சேர்ந்த ஒரு முட்டாள் மாணவர் லீவிட வேண்டும் என்பதற்காக ஒரு புதுவகை நோயை உருவாக்கியுள்ளார், இதற்கு பெயர் மரணோ என்று வைத்துள்ளார்கள், இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுள்ளனர். பாயிண்ட் நம்பர் 7, கேலண்டரை மாத்துங்க. டே கிளாஸ் லீடரு, இவர் காலையில் சார் கிழிச்சு போட்டார்ல அந்த கேலண்டரில் இன்னைக்கு தேதி, அது எங்கடா இருக்கு? குப்பை தொட்டிக்கலையா? இன்னும் கொட்டலை இல்லை. சரி சரி, நான் அந்த போய் எடுத்துட்டு வரேன். அப்பா செலவட்டை போட்டு ஒட்டியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தேன், இன்றைக்கி தான் செவ்வாய்க்கிழமை, சரியா? நோட் எடுங்க சார். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லை சார், திங்கக்கிழமை. பின்னாடி கேலண்டர் திரும்பி பாருங்கள். ஆமாம் திங்கக்கிழமையாது. சரி 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 சரி, எல்லாம் படிங்க படிங்க படிங்க.